ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஸ்பைசி ரிங் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்பைசி ரிங் முறுக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பச்சரிசி மாவு பொட்டுக்கொள்ளம் மாவு மிளகாய்த்தூள் ஓமம் உப்பு பொறிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சிட்டு மிஷினில் மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரிசி மாவு வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல மாவு மிளகாய் தூள் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு வந்து தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முறுக்கு கிறிஸ்பியாக வரத்துக்கு நம்ம வந்து வெண்ணெயோ இல்லை டால்டாவோ சேர்க்க தேவை கிடையாது சூடான எண்ணெய் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு வந்து சேர்த்தாலே வந்து போதும் நல்லா கொதிக்கிற எண்ணெய் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க ஸோ வந்து ஒரு கரண்டி அளவு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும் எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இது வந்து முறுக்கு மாவு மாதிரி வந்து பிசஞ்சிக்கணும் ஸோ நிறைய வந்து தண்ணி சேர்த்துடாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா முறுக்கு மாவு மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து முறுக்கு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இதுக்கு வந்து அச்சுலாம் தேவை கிடையாது நம்ம வந்து கையிலே வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி வந்து நீளமாக வந்து அதை உருட்டிக்கோங்க ரெண்டு பக்கத்தையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அழகாக வந்து ஒரு ரிங் மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான் ரிங் முறுக்கு வந்து ரெடி ரெண்டு எண்ணையும் நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி வந்து ஜாயின் பண்ணி விடணும் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில போடும்போது வந்து பிரிஞ்சு வந்துடும் அந்த ரிங் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது இந்த மாதிரி ரொம்ப வந்து லேஸாவது வந்து தேய்ச்சிடாதீங்க கொஞ்சம் வந்து தடிமனாக தான் இருக்கணும் இந்த முறுக்கு பாருங்க அழகா ரிங் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து ரெண்டு எண்ணெயும் சேர்த்து வச்சு அப்படியே வந்து அழுத்தி விட்டுக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நீங்கள் ரிங் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியான இது நம்மளுக்கு அச்சு எதுவுமே வந்து தேவை கிடையாது இதே மாதிரி உங்களுக்கு பேசஞ்சி வச்சிருக்க மாவுல வந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த ரிங் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து ஓரளவுக்கு வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில வந்து போட்டு எடுக்க போகிறேன் ஸோ இந்தளவுக்கு வந்து தடிமனாக இருந்தால் தான் அந்த முறுக்கு வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப லேஸாக இருந்தாலும் வந்து பிஞ்சு வந்துடும் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்காது இப்போ அடுப்பில் வந்து எண்ணெயை காய வச்சுக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் எண்ணெயை வச்சுட்டு இந்த முறுக்கை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ நீங்கள் வச்சிருக்க அளவுக்கு எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ரிங்கை வந்து உள்ளே போட்டுக்கோங்க நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஏற்கனவே நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கனால நல்லா வந்து ரெட்டிஷாக வந்து கிடைக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா போட்டோன்னே வந்து உங்களுக்கு கருகிற மாதிரி அந்த ஆயிரும் பாருங்க சூப்பராக நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்து ரெடி ஆகிடுச்சி எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம வந்து ரிங் வந்து பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ உடையாத மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து ரிங் போட்டுக்கோங்க ரொம்ப நீங்கள் ஃபோர்ஸாக போட்டிங்கன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து உடையிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது பாருங்க அப்படியே இந்த ஷேப்பில் வந்து நம்மளுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா மாவுளையும் வந்து முறுக்கு பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்து கிடச்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா முறுக்கும் வந்து ஒரே மாதிரி சைஸில் வந்து பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் உங்கள்கிட்ட வந்து முறுக்க வச்சு இல்லை நான் கூட வந்து பரவாயில்ல இந்த மெத்தடில் பண்ணினா நல்ல கிறிஸ்பியா சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த ஸ்பைசி ரிங் முறுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த தீபாவளிக்கு வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய தீபாவளி ரெசிபிஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கிராஃப்ட் சேனலுக்கும் மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்